வணக்கம். என்னென்னு சொன்னால், எனது பேர் இராசுதர எனது பேர் இராசுதர சுபேந்திரன். கோர்லைப்பட்டு வடக்கு வாகர பிரதேச சிவில் சமூக செயற்பாட்டத்தின் சார்பாக வந்து நான் பேசுகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த தரம் வந்து நடைபெற ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிப்பாற்ற சம்பந்தமாக வடகிழக்கு சார்ந்த சிவில் அமைப்புகள் வந்து முடிவெண்டெடுத்திருக்கின்றார்கள். அது வந்து உண்மையாகவே ஒரு பொது வேட்பாளரை நிப்பாற்றுறது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இருந்தாலும் வடகிழக்கு சேர்ந்த தமிழ் அரசியல் கட்சிகள், தேசியம் பேசுகிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சிவில் அமைப்புகளும் தமிழரசு கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த பொது வேட்பாளரை நிப்பாட்டி கணிசமான வாக்கெடுக்கும் பொழுது ஸ்ரீலங்கா தேசத்துக்கு நாம் ஒரு செய்தியை சொல்லலாம். ஒன்றிணையாவிட்டால் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வேறொரு கோணத்திலையும், சிவில் சமூகங்கள் வேறொரு கோணத்திலையும் இருந்தால் இதே மக்கு தோல்வியை தான் தரும். ஆனால் இருப்பினும் தமிழ் வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு உண்மையாகவே வடகிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு பொதுமகனும் நிச்சயமாக வரவேற்கணும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஏனென்று சொன்னால், கடந்த காலம் தொட்டு இன்று வரை எமது வடகிழக்கு சேர்ந்த இடங்களிலே வந்து பல இடங்களிலே நில அபகரிப்புகள், வள சுரண்டல்கள் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக எங்களோட வாகர பிரதேசத்தில் வந்து கனியவள மண் அகழ்வு மற்றும் இந்த இறால் வளர்ப்பு திட்டங்கள் வந்து உண்மையாகவே இந்த திட்டங்கள் இங்கே கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால், மக்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய திட்டங்கள் தான் இந்த ரெண்டு திட்டமும். ஆகவே நாங்கள் 2012 இருந்து எல்மலட்டுக்கு போராடி வாரோம். அதுபோல் இறால் வளர்ப்பு திட்டத்துக்கு 2017 போராடி கொண்டு வருகின்றோம். இதுவரைக்கும் இந்த மூன்று ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள், வந்து போயிருக்கனால எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இன்னமும் வந்து மோசமான நிலை தான் எங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து எத்தனையோ மக்கள் வந்து நாங்கள் வாகர பிரதேசத்தில் வந்து குடியிருக்க நிலம் பலவில்லாமல் நிலம் இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் அதெல்லாம் வெறுமனை விட்டு போட்டு இங்கே இருக்கின்ற சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்து சில அரச திணைக்களங்கள் அவங்களுக்கு தேவையான ஆக்களுக்கு காணிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாக வந்து எங்களுக்கு இந்த எந்த அதாவது சிங்கள தலைவர் ஆறு வந்தாலும் மாறி மாறி வந்தாலும் எங்களுக்கு இதுதான் நடக்கப்போகுது. ஆகவே தான் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக நிப்பாற்ற சம்பந்தமாக வந்து நாங்கள் அனைத்து வடகிழக்கு சார்ந்த மாவட்டங்கள் பிரதேசங்களில் வந்து கலந்துரையாடல் ஒன்றை செய்து வருகின்றோம். இதுவரைக்கும் செய்திருக்கின்றார்கள். இன்று ஒரு துப்பாக்கியமான நிலை என்னென்று சொன்னால், இந்த கதிரவழி என்ற இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சின நாங்கள் போலீஸார் வந்து கஞ்சி காய்ச்சக்கூடாது அப்படி காத்திருந்தாலும் சுகாதார முறைப்படி பின்பற்ற நாங்கள் சொன்னோம். இல்லை சார், நாங்கள் சுகாதார முறைப்படி தான் நாங்கள் பின்பற்றி காத்திரம் என்று சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யலாம். அந்த கஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு பானைக்கிட்ட ஒரு வாழை மரத்தை இது சின்ன எடுத்து அறுத்து வச்சுட்டு அதில் ஒரு கற்பூர பூடு கொளுத்துனதுக்கு அதை வந்து அள்ளி எறிய சொன்னவங்க, கடும் வார்த்தை பிரயோகத்தோடு வந்து அள்ளி எறிய சொன்னவங்க இடத்தை இது செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி. உண்மையாகவே இந்த நிலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எந்த சிங்கள தலைவர்கள் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதும் இல்லை. எங்களோட நிலங்கள் இன்னமும் கூடுதலாக பறிப்போகும். அதால் வந்து நாங்கள் தமிழ் வேட்பாளரை வாரத்துக்கு முன்மொழிகின்றோம், விரும்புகின்றோம். ஆனால் வடகிழக்கு சார்ந்த அரசியல் தேசியம் பேசுகிற அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம் இது வெற்றி பெறும். இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ எங்களோட பிரச்சனை ஒன்று என்னென்னு சொன்னால், வாகர பிரதேசத்தில் வந்து இறால் வளர்ப்பு திட்டம் கனியவள மண் அகழ்வு இருக்குது. இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறவருக்கும் அவர் அமைப்பாளர் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் அமைப்பாளர் என்று சொல்கிறவருக்கு நாங்கள் ஒரு மேஜர் கொடுத்துருந்தோம். அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ரெண்டாம் ஆண்டு கொடுத்துருந்தாங்க அந்த மேஜர் வந்து. அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் உடனடியாக இதை ஜனாதிபதியோட பேசி இதை நாங்கள் தீர்த்து தரோம்ட்டு. ஆனால் இதுவரைக்கும் ஜனாதிபதி சேலத்திலிருந்தோ இல்லை மேல்மட்டத்திலிருந்தோ எங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. ஆளுநர் இப்போ கிட்டடையில் ஆளுநர் வந்து சந்திச்சு நாங்கள் ஆளுநர் அவர் சொன்னார் வந்து இந்த இறால் வளர்ப்பு திட்டமானது வந்து அரசாங்கத்தால் கொண்டு வர
படுற திட்டம். இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கைவிடுறதாக இல்லை, மக்கள் நீங்கள் ஒதுங்குங்க அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றாரு. உண்மையாகவே இந்த ரால் வளர்ப்பு திட்டம் வந்தால் எங்களோட மக்கள் முழுமையாக வாழ்வாதாரம் இல்லாமல் அலைந்து நாங்கள் வேறு பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்து ஜாசகம் கேட்குற நிலை தான் இடம்பெறும். ஆகவே இந்த இப்படியான பிரச்சனையெல்லாம் இருக்கிறபடியாக எல்லா வடகிழக்கு சேர்ந்த அமைப்புகளை ஒன்றிணைந்து சரியான ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நாங்கள் வாகர பிரதேச மக்களும் அதுக்குரிய மாதிரி நாங்கள் பேசி தீர்மானித்து சரியான ஒரு முடிவுக்கு வருவோம். நன்றி. வணக்கம். உண்மையிலேயே நான் இந்த பிரதேசத்திலே கதிரவள்ளி பகுதியிலே கிராமத்து சங்க உறுப்பினராக இருக்கின்றேன். அத்தோடு கதிரவள்ளி பகுதியிலே வர்த்தக சங்க தலைவராகவும் செயற்படுகின்றேன். என்ற பெயர் தெய்வேந்திரன். உண்மையிலே நாங்கள் கடந்த காலந்தொட்டு இல்மனைட் மற்றும் ரால்பண்ணைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களிலும் பேரணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றோம். உண்மையிலே இதில் உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு தமிழ் அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மூலம் இதுவரைக்கும் ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. உண்மையிலேயே நாங்கள் மக்களுடைய போராட்டத்தினால் மாத்திரமே எமது இல்மனைட் பிரச்சனை மற்றும் ரால்பண்ணைகளுக்கு நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலே தற்போது ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதியோ இல்லையோ இதுவரைக்கும் எங்களுடைய போட்டுகளையோ இல்லை எங்களுடைய வாக்குகளை பெற்று இதுவரைக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு இந்த ஒரு தீர்வு ஒன்று தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்று இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் தற்போது எல்லா கட்சிகளும் இணைந்து உண்மையிலே ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வது உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்கிறது உண்மையாக வரவேற்கத்தக்க விடயம். அத்தோடு எல்லா கட்சிகளும் இதில் உண்மையிலே ஒற்றுமையாக செயற்பட்டு உண்மையில் தமிழ் மக்களுக்குரிய ஒரு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அத்தோடு எதிர்வரும் காலங்களிலே எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட உண்மையிலே இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு எதிர்ப்புகளிலோ அது இல்லது இதுகளை ஈடுபடும் போது ஒரு சிலர் மாத்திரம் வந்து நிற்பார்கள். ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக நின்றிருந்தால் இந்த பிரச்சனை எப்போதோ தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகும். எனவே இதுவரைக்கும் இந்த பிரதேசத்திலே தீர்வுகள் என்பது ஒரு சிலரால் இதுவரைக்கும் எது ஆறாலும் முடியவில்லை. பத்து கதைக்கு பேச்சளவிலே எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உண்மையில் நான் என்னுடைய விருப்பமாக சொல்லுகின்றேன், ஒரு பொது தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்தது எங்களுக்கு பூரண சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் கதிரவள்ளி கிராமத்திலே குடியிருக்கிறேன். எனது பேர் பஞ்சாட்சரம். நான் வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்திலே தலைவராக இருக்கிறேன். எனது வேண்டுகோள் என்னவென்றால் எல்லா அரசியல் கட்சிகள் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு உரிய தீர்வினை பெற்றுத்தந்து இந்த திருநாட்டை வழிநடத்தி போக வேண்டியதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் ஒருவர் ஒரு பக்கம் நின்று எங்களோட பிரச்சனை தீரப்போவதில்லை. ஆனால் தற்போது எடுத்துள்ள தீர்மானம் வரவேற்கத்தக்கது. என்றால் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்று சேர்த்து எமக்கான தீர்வையும் எமக்கான ஒரு வேட்பாளரையும் தீர்மானிப்பது சிறந்த ஒரு செய்தி. எமது சமூகம் அதைத்தான் விரும்பும். அந்த வகையிலே எனது பூரண ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வேற எதுவுமே இல்லை. ஒற்றுமையாக செயல்படுவது மிக நன்று. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது சிந்தனை. நன்றி. இந்த வாகரை பிரதேசத்திலே மற்றும் வடகிழக்கிலே எல்லோரும் தமிழ் வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்து அவருடாக எமது வெற்றிகளை பெற்று எமக்கான தீர்வுகளை பெற்று நாம் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.